ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி ஹேஷ்டேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான சாஃப்டான மில்க் பேஸ்டு கேக்கு எப்படி ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அபி ஹேஷ்டேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெஸ்லெச்ச கேக் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஸோ அதில் இருந்து ஒரு 6 டீஸ்பூன் மைதா மாவை திரும்ப எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு 4 டீஸ்பூன் மில்க் பவுடர் அப்புறம் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை ஒரு 2-3 டைம் வந்து நல்லா இந்த ஃபில்டரில் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா கம்பைன்ட் ஆகி நமக்கு டெக்ஸ்சர் வந்து கேக்குக்கு சூப்பராக வரும். ஸோ இப்போ நம்மளோட மாவை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு அடுத்து வந்து நமக்கு வெட் இன்க்ரீடியண்ட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு 4 எக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் நம்ம எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பீட் ஆன பிறகு நான் ஒரு கப்பு பவுடர் சுகர் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு 2-3 டைம்ஸாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட எக் பீட்டோட கலரே வந்து நல்ல ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ரிபன் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அந்த டைம் தான் கரெக்டான டைமு. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஆயிலுமே வந்து ஒரு 2 டைம்ஸாக சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஒரு ஸ்பேச்சுலாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மைதா மாவு மிக்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு 2-3 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லாட் போட்டு இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மாவு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு அடுத்த லாட் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மாவு ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் டின் எடுத்து அதில் பட்டர் ஷீட் போட்டு லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் நம்மளோட பேட்டரை வந்து போர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல அழகான ரிபன் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாமே வந்து போர் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா வந்து டேப் பண்ணி நம்மளோட ஓவனில் வந்து லோட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வந்து மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கேக் குக் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஸோ இப்போ ஒரு ஸ்கியூவர்ஸ் வந்து உள்ளாடி இன்சர்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஸோ இப்போ நம்மளோட கேக்கை வெளியில் எடுத்து நல்லா கூல் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ரேக்கில் வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளோட பட்டர் பேப்பர் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அழகாக நம்மளோட கேக் ரெடியாகியிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம ட்ரெஸ்லெச்சர் கேக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இதுக்கு மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் லேயர்ஸ் எல்லாமே லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கார்னர்ஸில் இருக்கிற இந்த ப்ரௌன் கலரையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ட்ரெஸ்லெச்சர்ஸ் கேக் வந்து ஒரு மில்க் பேஸ்டு கேக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா போர்ஷன்ஸையும் நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு நான் இன்றைக்கி இதை வந்து ஒரு ரொட்டேட்டிங் டேபிளில் மாற்றிட்டு இது ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கேக்கு கட் பண்ணதும் தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ட்ரெஸ்லெச்சர் கேக்குக்குரிய பேன் வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ரீயூஸ்டு கண்டெய்னர் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் செய்ததுனால இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நான் இதே மாதிரி வந்து
இன்னொரு ஸ்குவேர் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப் கூட எடுத்துருக்கிறேன். நான் இன்னைக்கு பசங்களோட ஸ்கூல் பார்ட்டி டேக்கு வந்து நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி கேக் கொடுத்துட்றதுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். ட்ரெஸ்லெச்சஸ் கேக் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லேயுமே நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் கண்டெய்னர் கிடச்சிச்சின்னா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி செஞ்சு இதே நம்ம ஃபர்ஸ்ட்டில் பண்ணது மாதிரியே நல்ல எல்லா கார்னர்ஸில் இருக்கிற அந்த ப்ரவுன் பார்ட்டையும் ட்ரிம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப்பில் கண்டெய்னர்ஸ் கிடைக்குதோ அந்த ஷேப்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் சோக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு 3 பேஸ்டு மில்க் யூஸ் பண்ணி ஒரு லிக்யூட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துருக்கிறேன், 1 கப்பு ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் 1 கப்பு பால் வந்து சேர்த்துக்கிறேன். இது மூணும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஃபோக் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்கில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே இதுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து போர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாட்டிலில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்ம வீட்டில் செய்யும்போது இதை வந்து கரண்டியில் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நான் லேயர் பண்ணி வச்சுருக்கிற கேக் எடுத்து இதை ஒரு ஃபோக் எடுத்து நல்லா இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் நிறைய ஹோல்ஸ் வந்து இன்னும் இருக்கும். இந்த மில்க்கு சோக் பண்ணும்போது நல்ல க்ரீமியாக இருக்கும். லாஸ்ட் லேயர் வரைக்கும் இதோட அந்த மில்க் வந்து போய் நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த கேக்குக்கு. ஸோ இப்போ நல்ல தாராளமாக இந்த மில்க் பேஸ்டு கேக் லிக்யூடை வந்து எல்லா இடமும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நான் மற்ற கேக்ஸுக்கும் இந்த மாதிரியே செஞ்சு வைக்க போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி கண்டெய்னரில் எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூட 1 டீஸ்பூன் பவுடர்ட் சுகர் எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இந்த மூணையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ரீம் வந்து நம்ம பீட் பண்ணும்போது நல்ல ஒரு பீக் கிடைச்சா போதும். ரொம்ப நம்ம டிசைன் பண்ணுறது மாதிரியெல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது நல்ல ஸ்டிஃப் பீக் வரணும். ஸோ நான் இன்றைக்கி லைட்டாக தான் எடுத்துருக்கிறேன். நான் இன்றைக்கி மேலேயே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஸ்டார் நோசில்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஷேப்ஸ் பண்ணி அந்த மாதிரி எடுக்கணும்னா கொஞ்சம் கூட ஸ்டிஃப் பீக் வர்றது மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி எல்லாத்தையும் பைப்பிங் பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கேக்கில் இந்த மாதிரி எல்லா இடமும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடமும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இதை நல்லா வந்து ஷேப் பண்ணி எடுத்தா போதும். ஸோ நம்மளோட க்ரீம் வந்து அழகாக வந்து மேலே கோட் பண்ணியாச்சு. நான் இதே மாதிரி தான் மற்ற கேக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ கடைசியாக சைடில் இருக்கிற அந்த க்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டிஷ்யூ எடுத்து. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கொஞ்சம் பிஸ்தா வந்து கட் பண்ணி வச்சுருந்ததை இதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். எடிபிள் ரோசஸ் தான் கடைகளில் கிடைக்கும். ஸோ நான் அதை வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுட்டேன். இப்போ காலையில் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு வந்து நான் இன்றைக்கி இதை பேக் பண்ண போகிறேன். ஸோ அன்றைக்கி பார்ட்டி டேக்கு கொடுத்து விடுறதுனால பசங்களுக்கு தேவையான கப்ஸ் அண்டு ஸ்பூன்ஸ் வந்து இதுக்கு கூடயே அட்டாச் பண்ணி அழகாக மேலே ஒரு ரிப்பன் எடுத்து நல்லா டைப் பண்ணி நம்ம ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி கொடுத்து அனுப்பிடலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை கிஃப்ட் கொடுக்குறீங்க, வெளியில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி அழகாக வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு அழகான ஒரு பவ் வச்சு நான் இன்றைக்கி ஒரு ஃபோக்கும் இதில் கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ வந்து நான் வீட்டில் வந்து அதை கட் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி கண்டெய்னரில் கூட செட் பண்ணேன். ஸோ அதுக்கு மேலே ரிமைனிங் இருந்த கொஞ்சம் வந்து மில்க் லிக்யூட் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்து சர்வ் பண்ணால் போதும். சூப்பராக வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த க்ரீம் கேக் வந்து ரொம்ப சீஸ் கேக் மாதிரி ரொம்ப சாஃப்டாக நல்ல ஸ்வீட்னஸோடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.